அப்படியே பாரு சந்திரமுகி தினமும் மொண்டாட்டி தலசி வாதப்போ கொடுத்துருப்பா பார் வடிவேல் வடிவேல் அங்கே போயிட்டாரா மொட்டை அடிச்சுட்டு தலசிவாம விடிய காலம் எந்திரிச்சு வடிவேல் அப்படின்னு புருஷன் பேர் சொல்லி எழுப்புன்னு வைய பக்கத்து வீட்டில் ஒடுக்க படுத்துப்பா அப்படி ரொம்ப நேரம் நீ வாதனா நல்ல பாம்புக்கு இது உள்ள படுத்திருந்து வெளியே வந்துட போதே வெளியே வர்றதுக்கு தானே நீ வருது படிச்சுட்டேங்கிறது ராசி ரொம்ப எனக்கு சொன்னதே 10 மணிக்கு மேலதான் சொன்னாங்க வீடு இங்கதான் இருக்கு சொல்லியிருந்தீங்கன்னா நான் 5 மணிக்கு கூட வந்தேன் பார்பர் ஷாப் வச்சிருக்கேனா எங்க இங்க ரெண்டு கடை இருக்கு இங்க ஒரு கடை இருக்கு இங்க ஒரு கடை இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து இது பண்ணுங்க நீங்களும் தர்மா தான் இருக்கா மாப்பிள மேல கமலேஷ் மேல வட பண்ணி வா அது அப்படி இப்படி மேல ஏறி புடுறா சித்தியா புடுறா சட்டபாவம் சித்தியா வேணும் ஏறி புடுறா அங்க காமிக்கிறானே முடி வெட்டும் தான் இல்லையே நம்ம செல்லாம் ஆகுதா இவன் லாவடியில இருந்து என்ன காப்பாத்திய நான் குடு குடுன்னு இவன் பண்றதுக்கு நான் ஆத்த அன்னைக்கம்மா அப்பா ஒரு கேள்வி கேட்கறேன் அந்த மல்லிகைப்பூ பாட்டு பாடு நீ தான் குழந்த நல்ல புள்ள நீ தான் பாடுவண்ண அந்த மகாப்புள்ள பாடுவாரு எப்படி பாடுவா சந்தானம் படம் நடிக்க போயிட்டு ஒரு பாட்டு இல்லைங்களா சந்தானம் டெல்லிக்கு படம் நடிக்க போயிட்டாரு கேள்விப்பட்டேன் புருஷனுக்கும் கோடு போட வந்த பொண்டாட்டிக்குமா நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் டே இங்க ஒருத்தருந்தா மண்டை என்ன சொல்றது பாக்கவே தெரியல வந்து உன் பிள்ளைய தூக்கிட்டு போல்லாம் ராவடி பண்ணி வா உள்ள போலாம் நான் அடிப்பணும் தெரியும் உங்க அப்ப முன்னாடி வாத்தோம் கத்தி போட்டிருந்தாங்க குடி மாம்ச கை வலிக்குது
கண்ணை இறுக்க முடியும் சி. அடுத்த மொட்டைக்கு தான் அண்ணன் கஷ்டம். குழந்தைக்கு ஆனா குழந்தைன்னு அப்போ தான் மொத மொட்டை குலதெய்வத்துக்கு அடிக்கிறது தான் ஓடி வந்திருக்கோம். அதுக்கு அடுத்த மொட்டை யாரு? எங்கள் பாட்டி பாப்பாத்தி. சரி சரிண்ணா, சரிங்க. இங்கே தீர்த்தம் போட்டு வந்துடுவாங்க, வருவாங்க. மாமாங்க வா.